திரு சார் உங்களுடைய கட்ட கருத்து உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அதிரடி கேள்விகள் குறித்து உங்களுடைய பதில் இல்லை உச்ச நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளில் ரெண்டு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் ஒன்று தேர்தல் ஆணையத்தினுடைய நுழைவாயிலே சுதந்திரம் இருக்கணும் உள்ளே இருக்கிறது வேறு விஷயம் நீங்கள் நுழைக்கும் போதே சுதந்திரமான ஆட்களை பிடிக்கணும்னு ஒன்று பிரதமர் மீதே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் யாரோ அந்த அளவுக்கு கட்ஸ் தில்லு தைரியம் நேர்மை உள்ளவர்கள்தான் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் உதாரணமாக டி என் சேஷன் அவர்கள் பாரத பிரதமராக அந்த பாரத பிரதமராக இருந்த நரசிம்மராவ் உத்தரவு பெற்ற கூட கேட்க மாட்டார் சுதந்திரமாக செயல்பட்டார் தேர்தல் தல ஆணையம் என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நிறுவனத்துக்கு உண்டான மகத்துவத்தை நிரூபித்து காட்டியவர் மறைந்த டே சேஷன் அந்த அளவுக்கு இருந்தது அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிறுவனத்தும் தனிச்சையாக செயல்படக்கூடிய நிறுவனத்துக்கு இப்படியெல்லாம் அமைகிறதே என்ற சந்தேகத்தை உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் கடமைப்பட்டவர்கள் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் மத்திய அரசு தான் நிச்சயமாக மத்திய அரசு என்ன உள்நோக்கம் ஏதாவது இருக்குங்கிறது காரணமா சிம்பிள் இட் இஸ் ஆப்வியஸ் வெளிப்படையாக தெரியுது நண்பர் இதயத்தில் சொன்ன மாதிரி ஒரு அந்த லிஸ்ட்டில் மொத்தம் நாலு பேர் நாலு பேரத்தில் இவரையும் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் எதுவும் இருக்கிறதா அது திறமையின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு திறமையை பற்றி கூட நான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கே எம் ஜோசப் உள்பட அஞ்சு பேர் கொண்ட அமர்வு தகுதி திறமை பற்றியெல்லாம் கேள்வி இல்லை நீங்கள் என்ன நடைமுறை கடைபிடிச்சிங்க அவர் காம்பிடன்ட் பர்சனாக இருக்கலாம் அது இல்லை இஷ்யூ கிடையாது நீங்கள் எப்படி செஞ்சீங்க ஏன் இந்த அளவுக்கு அவசரம் அவர் வந்து அதாவது மே நவம்பர் பதினெட்டாம் தேதி அவருடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் போகுது பதினேழாம் தேதியோ பதினெட்டாம் தேதியோ பிரதமர் பதினெட்டாம் தேதி கிளியர் பண்ணுறதாரு உடனடியாக குடியரசுத் தலைவர் போகுது ஒப்புதல் போடுறாங்க இந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் நடக்குமா என்ற கேள்வியை வந்து நீதிமன்றம் எழுப்புடுது நாம் எழுப்பலை எதிர்கட்சிகள் எழுப்பலை உச்ச நீதிமன்றம் இந்த சந்தேகங்களை நீங்கள் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கேள்விகளை எழுப்புகிறது அருண் காம்பிடன்சி அவருடைய தகுதியை திறமையை பற்றி யாரும் கேள்வி கேட்கவில்லை அதை சொல்லவே இல்லை நியமிக்கப்பட்ட விதம் என்பதுதான் இருக்கு அதை தான் பிடிச்சுக்கணும் நம்ம அதுல தான் கேள்விகள் ஆயிரம் இருக்கு நம்ம கேள்விகள் ஆயிரம் என்பதனால அதை பதில் சொல்ல வேண்டிய மத்திய அரசு